அமைச்சர் எம் சி சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை பார்க்கலாம். கோரிக்கை பாரத பிரதமருக்கு வைப்பார். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து என்ஓசியில் இடம் இருக்குது. அதில் 20,000 crores பாரத் பெட்ரோலியம் ரிஃபைனரி யூனிட் வர இருக்குது. அதில் மோர் தென் 5,000 பேர் வேலை வாய்ப்பு மறைமுகமாகவும் நேரடியாகவும் 5,000 பேர் வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்று கேட்டால், சென்னை டு பாண்டிச்சேரி வழியாக கடலூருக்கு ட்ரெயின் வசதி வேணும். இது நீண்ட கால திட்டம். இதுக்கு வந்து ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணி எல்லா திட்டம்லாம் தயாரிப்பு பண்ணிவிட்டது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் முதலீடு மட்டும் ஒதுக்கணும், ஜீவோ ஒதுக்கணும், ரயில்வே துறையின் மூலமாக ஒதுக்கணும். அதையும் வலியுறுத்துறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி நிலை குறித்து எனது கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் ஆர்ஜி அவர்கள், டாக்டர் கோயின்சாமி அவர்களுக்கு பெரும்பாரியான செல்வாக்கு வந்திருக்கு. உலக இன்றைக்கி வந்து ஒரு 3 days வந்து ட்ரெண்டே மாறி போச்சு. சென்ட்ரலில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பிரைம் மினிஸ்டராக வரணும், ஸ்டேட்டில் இருக்கிற எம்பிஸ்லாம் போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற ஒரு அடிப்படை வந்திருக்கு. அதனால் எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி, பெரும்பான்மையான வரவேற்பு இருக்குது, நல்ல நிலைமை வந்திருக்கு. நாங்கள் தொடர்ந்து இந்த இதில் பயணிப்போம். குறிப்பாக வந்து இந்த அரசை பொறுத்தவரையில், இந்த கூட்டணியை பொறுத்தவரையில், இந்த நாடு முன்னேற வேண்டும், ஸ்டேட் முன்னேற வேண்டும், ஸ்டேட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் லாஸ்ட் இயர் ஃபைவ் இயர்ஸில் வந்து மோடிஜி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காலத்தை விட இந்த வருஷத்தில் எங்களுக்கு சாதகமான சூழல் வரும் என்ற சூழ்நிலை கருத்தில் கொண்டுள்ளோம். நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட ஸ்டேட்லேருந்து வெற்றி பெற அதிமுக பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு மினிஸ்ட்ரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அனுபவம் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த திட்டம் ஸ்டேட்டோடைய வளர்ச்சி குறித்து நாங்கள் அனைவரும் இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்லாம் செயல்படுவாங்க. அதற்கு நானும் ஆதரவாக இருப்பேன். பொதுவாக கடலூர் பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து மோஸ்ட் பேக்வர்டு. கேஷ்யூ நெட்டு ப்ராசஸிங் யூனிட் வரணும். முந்திரி பதப்படுத்தி வேல்யூ ஆடட் பண்ணி மதிப்பு கூட்டப்பட்ட முந்திரி தொழிற்சாலை பண்ணி அது ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். வாழைக்கு உண்டான குளிர்பாதன கிடங்கு வந்து நம்ம ராமாபுரத்தில் அமைக்கப்பட வேண்டும். அதுபோல் நமக்கு திட்டக்கூடிய மங்களூர் பகுதியில் பருத்தி மக்காச்சோளம் சாகுபடி, இந்த மக்காச்சோளம் பருத்தி சாகுபடிக்கு எந்த நோயும் தாக்காமல் அந்த விவசாய உற்பத்தி வந்து கூடுதலான விவசாய உற்பத்தியை பண்ண வேண்டும். அது பாதுகாப்பு கிடங்கும் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு அம்சங்களை குறித்து நாங்கள் பயணிக்கிறோம். இதுக்கு மத்திய அரசு எங்களுக்கு செவி சாய்ப்பார்கள், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். ஸ்டேட்டோடைய வளர்ச்சியில், பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் வளர்ச்சியில் முழு கவனத்தையும் மேற்கொள்வோம் என்பதை குறிப்பிட்டு, எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது, உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பதை குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.